எனக்கு தெரிந்து தேசிய கீதத்தை எல்லோரும் பாடிவிட முடியும். தமிழ்தாய் வாழ்த்தை பாடிவிடலாமா என்று கேட்கிற துணிச்சல் கமலுக்கு தவிர யாருக்கும் வராது. ஆனால் சில நொடிகளின் இடைவெளியில் தமிழ்தாய் வாழ்த்து ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. அது ஏன், இது என்ன சகுனம், இது என்ன குறியீடு, இது எதன் அடையாளம் என்று நான் யோசித்து பார்த்தேன். நீங்கள் ஒளிப்பதிவாளர்கள், ஒளியின் வேகத்தை விட ஒலியின் வேகம் குறைவு. ஒளிதான் வேகமானது, ஒலி அதற்கு பிறகுதான் வரும். எனவே உங்களை அணுகுவதற்கு ஒலி தாமதமாகத்தான் வருகிறது என்று நான் புரிந்து கொண்டேன். இந்த இணையதளத்தை தொடங்கி வைப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த பெருமக்களுக்கெல்லாம் என் நன்றி. இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த விழாவுக்கு பொருத்தமானவர்கள். இந்த ஒலிபெருக்கியில் தங்கள் அனுபவங்களை சொல்லத்தக்க ஆற்றல் மிக்கவர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள். இந்த மேடைக்கு சற்றும் பொருந்தாதவன் நான் ஒருவன் மட்டிலுமே. ஆனாலும் கூட உங்கள் அன்புக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த ஒளிப்பதிவு சங்கத்தில் தமிழ் இணையதளம் தொடங்க வேண்டும் என்ற சிந்தனையை நான் பெரிதும் மதிக்கிறேன். தமிழ் மொழியை நேசிக்கிறவன் என்பதற்காக அல்ல, ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, பின்தங்கி கிடக்கிற, கிராமத்தில் கிடக்கிற தமிழர்களை நேசிக்கிறவன் என்கிற முறையில் நான் இதை நேசிக்கிறேன். ஒளிப்பதிவு என்பது மேட்டுக்குடிக்கானது, நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசுகிறவர்களுக்கானது, அல்லது வசதியானவர்களுக்கு ஆனது, அல்லது சென்னை நகரத்தில் பிறந்தவர்களுக்கானது, நகரத்தின் ஆவின் பால் குடித்து வளர்ந்தவர்களுக்கு ஆனது என்ற நிலையை தாண்டி மாடு மேய்க்கிறவனுக்கு ஆனது, ஆடு மேய்க்கிறவனுக்கு ஆனது, பள்ளிப்படிப்பை பாதியில் விட்டுவிட்டு வந்தவனுக்கு ஆனது, ஏர் பிடித்தவனுக்கு ஆனது, உழவு செய்கிறவனுக்கு ஆனது, எவனும் ஒளிப்பதிவை பற்றி கற்றுக்கொள்வதற்கு இந்த தமிழ் இணையதளம் ஒரு ஜனநாயகத்தை தொடங்கி வைத்திருக்கிறது. அதற்காக உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நீண்ட நேரம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. பெருந்தலைகள் இங்கே பேச இருக்கிறார்கள், அவர்களின் பேச்சை கேட்கத்தான் நான் வந்தேன். கமல் என்ன பேசுவார், இயக்குநர் மையம் என்ன பேசுவார், இதையெல்லாம் கேட்கத்தான் வந்தேன். ஆனாலும் நான் இந்த விழாவிற்கு வந்ததன் நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் நன்றி சொல்ல வந்தேன். உங்களுக்கு நான் நன்றி சொல்வது, எனக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதற்காக. எங்கேயோ ஒரு ஆற்றங்கரையில், எங்கேயோ ஒரு மலையடிவாரத்தில், எங்கேயோ ஒரு மொட்டை மாடியில், எங்கேயோ ஒரு பூங்காவில், எங்கேயோ ஒரு சாலையில் நான் எதையெதையோ கிறுக்கி கொடுக்கிறேன். உங்கள் கரங்களுக்கு வந்த பிறகுதான் அது வண்ணம் பெறுகிறது, அதற்கு நிறம் ஊட்டுகிறீர்கள், அதற்கு உருவூட்டுகிறீர்கள். நான் வியந்து போய் பார்க்கிறேன், நான் எழுதியது இதையல்லையே, இதைவிட உயரமாக வல்லவா படமாக்கி இருக்கிறார்கள், இந்த வரிக்கு இந்த நிறத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள், அதற்கு உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது, இந்த வரிக்கு பின்னால் ஏன் மலை என்ற பின்னணியை வைத்தார்கள், கணக்கு இருக்கிறது, இதற்கு ஏன் நதிகளின் நுரையை காட்டினார்கள், கணக்கு இருக்கிறது. உங்களால் என் தமிழ் உருவம் பெற்றிருக்கிறது, உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வந்தேன். பாரதி ராஜா அவர்கள் நான் எழுதிய ஒரு வரிக்காக பட்ட பாட்டை நான் என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். பாரதி ராஜா அவர்களே, கண்ணன் அவர்களே, உங்கள் இரண்டு பேருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் நிறைய நன்றி சொல்ல வேண்டும். அவர்களுக்கு தெரியாது நான் அவர்களை எவ்வளவெல்லாம் நேசிக்கிறேன் என்று. அந்த நேசத்தை சொன்னால் அது பாசாங்கு என்று தோன்றும். என் மனதுக்குள் புத்தி வைத்திருக்கிற நேசம்
உரிமையில்லாத பெண்ணை காதலிப்பது மாதிரி சொல்ல முடியாதது. ஆனால் நேசிக்கிறேன், அவ்வளவு நேசிக்கிறேன். ஒரு வரி எழுதின, நாதம் என் ஜீவனேங்கிற பாட்டு, உந்தன் ராஜ ராகம் பாடும் நேரம் பூவில் தேனூருமே பாறை பாலூருமேனு எழுதியிருந்தேன். இது தயவுசெய்து நீங்க எல்லாம் யோசிச்சு பாரு. நீங்க எல்லாம் ஒளிப்பதிவாளர்கள், ஒளிப்பதிவாளர்களுக்கு மறதி கிடையாது. உங்களுடைய மூளைகளெல்லாம் படிமங்களால் செய்யப்பட்டவை, என்னுடைய மூளை சொற்களால் செய்யப்பட்டிருப்பது மாதிரி உங்களுடைய மூளை காட்சி படிமங்களால் ஆனவை, சிலருடைய மூளை எண்களால் ஆனவை, சிலருடைய மூளை பணத்தால் ஆனவை, சிலருடைய மூளை நிறங்களால் ஆனவை, உங்களுடைய மூளை படிமங்களால் ஆனவை. மறக்க மாட்டீர்கள், உந்தன் ராஜ ராகம் பாடும் நேரம் பாறை பாலூருதே. பாறை எப்படிதான் பாலூரும்? இது ஒரு உயர்வு நவிச்சி அணி என்று எங்கள் தமிழில் சொல்லுவார்கள். பாறையே பாலூரும்னா பசுமாட்டு காம்பு என்னடா ஆகும் நினைச்சுக்க. அதை சொல்லுவதற்காக என்ன பண்ணாரு கண்ணன் அவர்களும் இயக்குனர் அவர்களும், இன்னைக்கு வரைக்குங்க அந்த பாட்டு வந்தா பரபரன்னு குளிச்சுக்கிட்டு இருப்பேன், துண்டை கட்டிட்டு ஓடி வருவேன். அதை அதை வரப்போகுதுன்னு துண்டை கட்டிட்டு ஈரம் சொட்ட சொட்ட இது 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 அப்புறம் குளிக்க போயிடுவேன். பாருங்க,